வணக்கம். அரங்கன் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியிலிருந்து வந்திருக்கும் அன்பர் அவர்கிட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? பழனிச்சாமி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? விராலிமலைலேருந்து வர. சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியிலுக்கு நீங்கள் முதல் முதல்ல எப்போ வந்தீங்க ஐயா? முதல் முதல்ல ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்து. யார் மூலியமாக வந்தீங்க ஐயா? ஐயா மூலியமாக. உங்கள் பேருங்க ஐயா? பேர் பிரியசன். சரிங்க. மணப்பாறை பிரியசன் மேஸ்திரி. அவர் மூலியமாக. சரிங்க ஐயா. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுங்க? அதாவது இதுக்கு இங்கே வரத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு மாற்றங்கள் தெரிஞ்சிச்சா வாழ்க்கையில்? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கூலி வேலையாக தான் பார்த்துட்டு இருந்தேன். வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கேன். 4 வருஷமாக இப்போ 4-5 மோட்டார் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு லாரி டிப்பரெல்லாம் வாங்கவே இல்லை, சும்மா கூலி வேலைக்கு போயிருந்தேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் நல்ல ஓரளவு நரம்பெல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் ஐயா பௌர்ணி பார்க்கணுங்கிறது என்ன வேலை கிடந்தாலும் ஐயா கூட்டிகிட்டு வந்துடுவார், நானும் வந்துடுவேன். இப்போ இங்கே வந்ததுலேருந்து ஒரு பௌர்ணி பார்க்கலன்னா ஏன்னா மனக்கு இன்னைக்கு அந்த மாதம் நல்லாவே இருக்காது, அதனால மாதம் வந்துடுவேன். சரிங்க ஐயா. இங்கே முதல் முதல்ல வந்து ஐயாவை சந்திக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா மனசில்? முதன் முதல் வந்து இப்போ ஐயாவை பார்க்கும்போது முருகன் போட்டால் இது மாதிரிலாம் வச்சுருக்கும்போது ஐயா முருகன் சாமி படத்தெல்லாம் வச்சுருக்காரு, ஒரு பக்தி பய உணர்வு வந்துச்சு. சரிங்க ஐயா. இப்போ வந்து ஐயா வந்து முருகப்பெருமானின் கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா, அதை உங்களால் உணர முடிஞ்சிச்சுங்களா? கண்டிப்பாக உணர முடியும். எப்போலேருந்து உணர ஆரம்பிச்சிங்க ஐயா? ஒரு 2 வருஷமாக உணர. என்ன சம்பவத்தின் மூலியமாக உணர ஆரம்பிச்சிங்க ஐயா? நாங்கள் நினைக்கிறது ஐயா கிட்ட வந்து கேட்டுட்டு போனால் உடனே நல்லா நடக்குது, அது உண்மையான கடவுள் தான். சரிங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி சொல்வீங்களா பக்கத்தில் இருக்க மக்கள்கிட்ட? சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லுவீங்க ஐயா? இந்த இடத்துக்கு வாங்க, நல்லா இருக்கும். எந்த நோய் நோடியாக இருந்தாலும் ஐயா கிட்ட வந்தீங்கன்னா ஆசி பற்றி கொடுக்குறேன், ஐயா கொடுத்துட்டாங்கன்னா நல்லா சரியாக போயிடும் சொல்லுவேன். சரிங்க ஐயா. நீங்கள் சொல்கிறப்ப அதை கேட்குற மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க ஐயா? ஆமாம், நானும் நிறைய பேர்த்த கூட்டி வந்திருக்கேன், ஒன்றும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 10-15 பேர்த்த கூட்டி வந்துருக்கேன். இங்கே வந்தவங்க ஓங்காரக்குடியில் வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ஐயா? உங்கள் இங்கே வந்தவங்க ஆமிசம் இதெல்லாம் அறவே தவிக்கணும், அது கர இருந்தால் அது சாப்பிட மாதிரி இருந்தால் தான் கண்டிப்பாக ஐயாவோட ஆசி உணர முடியும். சரிங்க. இது வரைக்கும் உங்களோட அனுபவத்தை எங்கள் கூட பகிர்ந்துட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.